அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விஜய்ஸ் கிச்சனில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே வச்சுட்டு அருமையான மேங்கோ ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வைடான பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து அரை லிட்டர் அளவுக்கு நான் பாலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் கடையில் வாங்க தேவையில்லை. கூடவே வந்து கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நான் கிளறி விட போகிறேன். நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க் கடையில் வாங்கணும் அப்படின்னா வந்து ₹120 அந்த மாதிரி ஆகும். பட் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு பால் பாக்கெட்டை வச்சுட்டு நம்ம அழகாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்து ஒரு 7-8 நிமிஷம் மட்டும் கொதிச்சிச்சுன்னா ரெடி ஆகிடும். நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் நான் வச்சு பண்ணுறனால பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டால் போதும். இந்த மாதிரி அடியில் நல்லா பிடிச்சிக்காத மாதிரி கிளறி விடணும். சைட்லேயும் பக்கு கட்ட விடக்கூடாது. இப்போ ஒரு 7 நிமிஷம் கொதிச்சிருக்கு பாருங்கள், கலர் மாறினது உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி 10 மினிட்ஸ் கொதிச்சு உடனே நீங்கள் இறக்கிடலாம். நம்ம உடனே யூஸ் பண்ணுறனால இன்னும் கொஞ்சம் நான் கெட்டியாக விடுறேன். ஏன்னா கண்டென்ஸ் மில்க் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகும். இப்போ நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சூப்பரான கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக கடையில் வாங்குகிற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம மேங்கோ ஃப்ளேவர் சேர்க்குறனால எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் கலரும் சேர்க்காமல் நான் நல்லா பழுத்த மாங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஸ்கூப் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நாம் அரைச்சிக்கலாம். நான் ஒரு 5 மாங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. அரைக்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. கூடவே வந்து நாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லையா கண்டென்ஸ்டு மில்க், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் இந்த மேங்கோ பியூரியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி எடுத்து வச்சிடலாம் சைடில். இப்போ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம நல்லா பீக்ஸ் வர மாதிரி விப் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பீக்ஸ் வந்துடுச்சு. அடுத்ததான் வந்து இதில் நான் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா மேங்கோ பியூரி, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மட்டும் விச்சம் வச்சிடலாம். அதை வந்து நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கையில் கிளறணுன்னாலும் கிளறி எடுத்துக்கலாம். பட் வந்து அந்த பீக்ஸ் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த சுகரும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ண கிடையாது. நம்ம கண்டென்ஸ்டு மில்கில் போட்டதே சரியாக போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நம்ம மேங்கோ பியூரி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணி நல்லா ஸ்பூன் வச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து கார்னிஷ்க்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளேயும் போயிடும். மிச்சிருக்க பியூரியை வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக சுத்துற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து உள்ளேயும் இறங்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இதை 6-8 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் மிச்சம் இருந்ததையும் சின்னதாக ஒரு கப்பில் போட்டு அதையும் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் எடுத்திருக்கேன். சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்கூப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப்படியே அழகாக வருது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற டெக்ஸ்சர்லேயே அப்படியே இருக்குது. இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். நான் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி இருக்குது. சூப்பரான ஃப்ரெஷ் க்ரீம் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு மேங்கோ ஃப்ளேவரில். ஸ்கூப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான மேங்கோ ஐஸ்கிரீமை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டே செஞ்சிடலாம். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் விப்பிங் க்ரீம் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஜய்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எளிய சமையல்களின் தொகுப்பு உங்கள் விஜய்ஸ் கிச்சன்.